சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய விஷயங்களில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ தூக்கி விடுறதுக்கு அந்த ஒரு தோழன் ஒரு ஆள் கண்டிப்பாக வந்து கூட வேணும். படத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்காரு, நம்ம டானுக்கு ரியல் லைஃப்லேயும் கூடவே இருக்காரு எப்போவுமே. சூரி சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த புரட்டா காமெடி எப்படி எந்த அளவுக்கு என்னை கூட்டிகிட்டு போச்சோ, இப்போ வரைக்கும் என்னை கூட இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கோ, அதே மாதிரி எனக்கு இந்த இடாக்கா ஓ அம்ச்சா சண்டா கூட இங்கே வரைக்கும் என்னை அனுப்பிச்சுட்டாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிபி பிரதர் தம்பி ரொம்ப ரொம்ப நன்றிங்க தம்பி. வெற்றி படத்தில் இருக்குன்றது உண்மைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து என் தம்பி கார்த்தி வந்து என்கிட்ட சொல்கிறப்பானே அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. வழக்கமாக மற்ற எல்லா ஸ்கிரிப்டுமே ஓரளவுக்கு தம்பி சொல்லிடுவாப்பில், அந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கலே வந்து அந்த சீனை சொல்லி சந்தோஷப்படுவாப்பில். அதே மாதிரி இதை வந்து இதை சொல்லலைன்னே இது ஒரு கேரக்டர்னே இருந்தாலும் நீங்கள் சிபி சொல்லுவாப்பில், சிபிகிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாப்பில் தம்பியை போய் பார்த்து பேசினேன். அப்போ சொன்னாப்பில் அண்ணன் இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு உங்கள் நான் கேட்டேன், என் கேரக்டர் என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். ஆனால் உங்கள் கேரக்டர் ஃபஸ்ட்டு காமெடி பண்ணக்கூடாதுனே அப்படின்றாப்பில், புரியலையே தம்பி இல்லைனே காமெடி இதில் இருக்காதுனே, காமெடி பண்ணுறக்கான வேலை இல்லைன்னு இதில், ஆனால் முழுக்க முழுக்க ஒரு கேரக்டர் தானே அப்படின்றாப்பில் நான் சொன்னேன். ஓகே தம்பி சந்தோஷம், ஆனால் நான் மற்ற இடத்துல இருந்துட்டு நான் காமெடி பண்ண மாதிரி கூட பரவாயில்ல, நான் எஸ்கே தம்பி பக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் காமெடி பண்ணாமல் சும்மா நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குமே தம்பி அப்படின்னு. இல்லைன்னா கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்னே இதில் வந்து பசங்க பாலா விஜய் சிவாங்கி எல்லாமே இந்த காலேஜுக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் காலேஜுக்கு வெளியில் ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்க கூட ஒரு சீனியர் மாதிரி ஒரு பெருசு ஒரு அன்ன ஸ்தானத்தில் ஒருத்தர் அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்கிற ஒரு கேரக்டர்னே அது யாரு கூட பண்ணலானே. ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் வெளியிலையும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அப்படி ஒரு உறவு இருக்குன்னு, அதனால் நீங்கள் இது பண்ணால் அது மக்களுக்கு என்ன ரியலாக போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாப்பில் அந்த வார்த்தை சொன்னால் அதுக்கு பதில் என்கிட்ட இல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. ஐயோ ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு இதுவரைக்கும் அந்த காமெடி கேரக்டரும் சரி, ஆனால் இந்த படத்துக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் அதுவும் தம்பிக்கு நான் அப்படி பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு, ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்ஸ் படத்தில் சின்ன சின்ன கஷ்டங்களாக இருந்துச்சு, அது உண்மைக்கு சண்டையில் நான் மறக்கவே முடியாது. அதாவது ஒரு இயக்குனர் வந்து ஒரு ஷாட்டு எடுக்கலாங்க, எத்தனை ஷாட்னு உலகத்தை இதுக்கு மேலே ஷாட்டே இல்லைன்ற மாதிரி தானே எடுப்பாப்பில், இதுக்கு மேலே ஷாட்டு இல்லைன்ற மாதிரி வளர்ச்சி வளர்ச்சி என்னென்ன பிக் பாஸ் கேமராலாம் அதெல்லாம் கிடையாதுண்ணே, அத்தனை கேமரா வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் சண்டையில் ஒரு ரெண்டு கேமரா மூணு கேமரா வச்சுட்டு இங்கே பண்ண வேலை இருக்கலண்ணே, வளர்ச்சி வச்சு அப்படியே காலையில் நிற்போம், அப்படியே கண்ணை சொக்கு மத்தியானம் அப்படியே சாயந்தரம் திருப்பி முடிச்சுட்டு 6 மணிக்கு முடிச்சு திருப்பி அப்படியே கண்டினியூ போய்கிட்டே இருக்கும். அந்த லவ் சீன் அந்த நாய் வந்து ஒரு இது சொல்கிறேனே அந்த வந்து அந்த செகண்ட் ஆப்பில் பிரியங்கா கூட வரல, செத்துருச்சு. நாங்கள் என்ன நினச்சா பரவாயில்ல, அந்த நாய் நாங்கள் டயர்ட் ஆகி போய் அப்படியே போய் படுத்துருவோம். ஏன்னா நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், சரி ரைட்டு இதுக்கு மேலே இதே ஷாட்டு, ஒரு க்ளோஸு, ஒரு மிட்டு, ஒரு வீடு, ஒரு டாப் அங்கே மேலே போவாங்க, சைடில் ரெண்டை காட்டுவாங்க, இதுக்கு மேலே இல்லைன்னு எண்ணிக்கிட்டே இருப்போம். அதையும் முடிச்சுட்டு எல்லாம் ஓகேன்றோன்னு அப்படி யோசிச்சு பார்க்கல, சிவி இங்கே வைங்க அப்படின்ட்டு வாப்பில், அட சண்டாலா இங்கே வைங்கன்றோம், ஏ என்னப்பா அங்கே இருந்தாலும் இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு, இல்லை இல்லை இங்கே வைங்க அப்படின்ட்டு வாப்பில் அப்படியே ரொம்ப நேரம். நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு நான் நைட்டு ரெண்டு நான் நைட்டு ஃபுல்லாக எங்களை நிற்க வச்சாங்க, அப்படியே சாரின்னு தூக்கி வச்சுட்டு அப்படியே நின்றோம். எங்களை கெஸ்ட்டு யாரும் பார்க்க வந்தால் எப்போ பார்க்க வரப்பில் அப்படியே தான் நிற்பேன், நாங்கள் நேற்று அங்கே நின்றுங்க இன்றைக்கி இங்கே தான் நிற்கிறேன், எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயம் சின்ன சின்ன விஷயம் கூட ஏன் அப்போ அவ்வளோ நேரம் எடுக்கிறாப்புலன்னா அந்த அவர் எதிர்பார்க்க அந்த ஃபுல் திருப்தி வராமல் விடவே மாட்டாப்புல, அது அப்படியே கட்டி இருப்பாப்புல இப்படி அப்படி அப்படின்றாப்புல. சரி ஓகே நாங்கள் தான் டயர்டாகி அப்படி படுத்து கிடப்போம், பக்கத்தில் அந்த நாய் கால் ரெண்டு பொலந்துக்கிட்டு அது வந்து படுத்து கிடக்கும், அந்த டாக்கு ஏ அஸ்தன் சொல்லுவேன், என்ன தள்ளிவாங்க நாய் படுத்துருக்கு இப்படி ஓரமாக தள்ளிப்படுங்க அப்படின்டுவேன், அதுவும் டயர்டு ஏன்டா அது சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அது முடியலைப்பா, அது அதுக்கு அவ்வளோ சாட்டு அதுக்கு அது அப்படியே பார்க்க அதுமே ஒரு டயர்டாயிருச்சு, ரெடி 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 சாட்டுரு சாட்டுரு நாயெல்லாம் கூப்பிடுங்க, டேய் நாயெல்லாம் கூப்பிடுங்களாவா சாட்டு புரியலையே, இல்லை சார் நாயை கூப்பிடுங்கன்னு சொன்னோம் நாய் அந்த நாய் வளர்க்குறவர் அவர், ரெடி ரெடி சாட்டுரடி சாட்டுரடி ஜக்கு பபு டக்கு ஒரு 45 பேர் சொல்கிறேன், எந்த பேர் சொன்னால் அது எந்திரிக்கிற மாதிரியே இல்லை டயர்டு, அது மனுஷன் பாவம் என்ன தான் பண்ணாது
அது எந்நேரம் பண்ணும் பாவம், என்னமோ பண்ணுறாங்க நம்மளை வச்சு அப்படின்னு அது யோசிக்குது. ஆண்டுது கொட்டாவி விடுது, கால் ரெண்டு மேலே தொக்குது. ஆண்டு சொல்கிறப்ப ஒரு பிஸ்கட்டத்துக்கு உள்ளே எறிகிறாங்க, லபக்க லபக்கன்னு சாப்பிடுது. வா சாட்டுக்கு போமான்றான். இல்லை இல்லை, இது எல்லாம் கிட்ட கடைசியாக நான் ஒன்று சொல்லிடுவேன்ல, ஏதாவது ஒன்று அது பிரச்சனை இல்லை. ஆமாம், இவ்வளோ சொல்லி அவ்வளோ போராடி எடுத்தாங்க. என்ன கடைசியில் வந்து நாய்க்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் சூப்பராக எடுத்துட்டார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது தலை சிறந்த ஒரு இயக்குநர்கள்ன்றது அதுதான். ஒரு வாயிலாத ஜீவனை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அப்படி இருந்துச்சுன்னா டப்பிங்கில் அந்த இதாக்காவும் அமிச்சேன். அது வந்து நான் படத்தில் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து 50% எல்லாத்துக்கும் தெரியும், தம்பிக்கும் தெரியும். 50% அவர் சிபி பண்ணுறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அது என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியலை. இல்லை தம்பி, இது எந்த லாங்குவேஜுக்குள்ளே வருது தம்பி, எந்த ஏரியாவுக்குள்ளே வருது தம்பி, நமக்கு மதுரை ஸ்லாங்கை விட மற்றதே நமக்கு ஒழுங்காக வராதே தம்பி, இதில் இது வேறு இல்லைண்ணே, ஈஸிண்ணே, பண்ணிடலாண்ணே, பண்ணிடலான்ட்டு ஸ்பாட்டில் சொல்லி கொடுக்குறாப்புல பிடிச்சிட்டேன். பிடிச்சி அடித்து போயிட்டேன். திருப்பி யோசிப்பாப்புல, நம்ம பக்கத்தில் யோசிக்க மாட்டாப்புல, அப்படியே தள்ளி போயிடுவாப்புல. ரைட்டு, கையில் உருட்டுறா மனுஷன், திருப்பி வருவாப்புல. ஓகேண்ணே தம்பி, ஓகேண்ணே. அந்த இடாக்கா ஓ அம்சா இருக்குல்லண்ணே, சா அம்சா தம்பி வராது தம்பி, அவ்வளோதான் தம்பி. சா இல்லைண்ணே, நீங்கள் இங்கேருந்து இங்கேருந்து வாங்கண்ணே, இங்கேருந்து வாங்கண்ணே. அம்ச்சா இல்லைண்ணே தம்பி, போதும் தம்பி, விடலை. திருப்பி இங்கே வந்து டப்பிங்லி வந்து அம்ச்சா அம்ச்சா, நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அம்ச்சாலேயே தான் இருந்தேன். சார், அதுக்கப்புறம் மறுநாள் திருப்பி கூப்பிடுங்க அஸ்டினேட்டர். ஆனால் எல்லாம் ஓகேண்ணே. அந்த மல்ட கப்ட டிக்க வச்சா, ஆமாம், அந்த டிக்க வச்சா அது சரியாக வரல. இந்த கூப்பிட்றாப்புல இருக்கு தம்பி, போதுமையா தம்பி, முடியலையா தம்பி, வாங்கண்ணே வாங்கன்னு சொல்லி அவ்வளோ என்னை கரெக்டாக வர்ற வரைக்கும் மன கட்டாப்புல இருந்தால் நான் பாதி தான் தம்பி சொல்லியிருக்கேன். இன்னும் சிபி பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்காக நடிக்க வேணாம் தம்பி, நீங்கள் டைரக்ஷனே பண்ணுங்கள், எங்கள் பிறப்பு போயிடும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி சூப்பரான ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவாக எனக்கு பண்ணிட்டீங்க தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நிறையா பேர் இருக்காங்க. அன்பு தம்பி கார்த்தி, தம்பியை வந்து 12 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். தம்பியோடய எண்ணங்கள், தம்பியோடய கேரக்டர் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், எனக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண அதை எப்படி 4 பேர்ட்டு போய் சேரணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, நான் தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாது, அவ்வளோ விஷயம் மெனக்கெடுவாப்பில். ஒவ்வொரு விஷயம் மனங்குத்தி பறவையில் வந்து என்னை அண்ணேன்னு சொன்ன மனுஷன் இன்றைக்கு வரைக்கும் அந்த மரியாதை குறையல, அந்த வார்த்தை மாறல. அதே மாதிரி ஒரு படத்தில் ஒரு கதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த கதைக்குள்ளே நல்லது கெட்டதை கேட்டு முடிச்சிட்டாப்புலன்னா அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ மெனக்கெடுவா மனுஷன். அவ்வளோ விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு சீன் பண்ணுறப்ப கூட அந்த சீனுக்குள்ளே தான் நடிக்கிற மட்டும் இல்லாமல் பின்னாடி என்ன இருக்குது, ஏதாவது தப்பாக இருக்கா, சப்போஸ் அதை பார்த்து அந்த குழந்தைகள் மனசில் போய் பதிஞ்சிடக்கூடாது, நான் ஒரு தப்பான விஷயத்த நான் சொல்லி கொடுத்து வந்துடக்கூடாது, எல்லாத்தையுமே மெனக்கெடுவாப்புல. அவ்வளோ மெனக்கெடுறது, சும்மாலாம் இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. ஒரு திறமை மட்டும் இல்லாமல் ஒரு பங்களிப்பும் எல்லாமே இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வர முடிஞ்சு தம்பினால். அது எல்லாத்தையும் நல்ல மனசு வேணும் தம்பி, அது ரொம்பவே இருக்குது தம்பி. கடவுள் நேரத்தில் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் தம்பி, நல்ல மனசு இருக்குது. அதனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சினிமாவில் சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே நிற்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் விழுந்தோம்னா அப்போ தள்ளி விட்டுருவாங்க, அதையும் எஸ்கேப் ஆகிதான் ஓடணும். விழுந்துட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, எந்திரிச்சு ஓடி அவனை கிராஸ் பண்ணி பார்த்து வரான்ட்டு முன்னாடி போயிடணும். அப்படி தான் தம்பி இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காப்புல, தெளிவாக ஓடுறாப்புல. அந்த சனிக்கிழமை அங்கே இருந்தாப்புல, ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருந்தாப்புல, திங்கக்கிழமை இங்கே இருந்தாப்புல, செவ்வாய்க்கிழமை அங்கே போயிட்டாப்புல. இப்போ நீ அடுத்து வெள்ளி சேர்க்கு தம்பி போயிடுவாப்புல, மேலே போயிடுவாப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தம்பி அந்த நல்ல ஓட்டம், உண்மையான ஓட்டம் இருக்குன்னா தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியுது. வாழ்த்துக்கள் தம்பி. அந்த இறைவனை எப்பவுமே கூட இருப்பாங்க தம்பி. அதெல்லாம் தாண்டி தம்பி வச்சுக்க அந்த ஃபேன்ஸ், அந்த ரசிகர்கள், ரசிகர்கள் எப்படி இவங்க தான் சொல்ல முடியாது. அவள் தான் ஒரு 3 வயசுலேருந்து கிளம்பிட்டாங்க, 3 வயசுலேருந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் பாட்டி தாத்தா வரைக்கும் ரசிகராக இருக்காங்க. அதுக்கு பக்கப்பலமாக நம்ம அனிருத்து பிரதர் இருக்காது. மனுஷன் தொட்டதெல்லாம் லாபம், தொட்டதெல்லாம் ஹிட்டு தான், என்ன எதை தொட்டாலும் ஹிட்டு. பேசாமல் அந்த மியூசிக் ஸ்டூடியோ பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவர் இந்த நிறையா ட்ரை பண்ணுறாருல, நிறைய போட்டு அப்படி இப்படி அடிப்பார், கற்றுவாரில்ல, அதெல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் பொறுக்கி கொண்டு விற்றா கூட ஒரு 4 படத்துக்கு விற்றுப்படலாம் அந்த மியூசிக் அந்த டியூனெல்லாம். எதை நான் அதான் எனக்கு அந்த பிரிவி பார்க்குறப்ப நான் சொன்னேன் தம்பிகிட்ட, சொன்னேன் பார்த்துட்டு, தம்பி இந்த ஜகப்புக்க ஜங்கா என்ன தான் தம்பி பண்ணுறாங்க தம்பி, ஏதோ ஒன்று அடித்து தெறிக்கி விட்றாப்புல தம்பி. அங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, கோமால படத்துல கூட எழுந்திரிச்சு வந்து ஆடிவான் தம்பி அப்படின்னு அந்த பாட்டுக்கு அப்படி இருக்குது. அப்படி இன்றைக்கி இளைஞர்கள் டோட்டல் இது பண்ணிட்டீங்க பிரதர், ஒட்டுமொத்த சின்ன குழந்தையிலேருந்து இளைஞர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க பிரதர். ஒரு மியூசிக் டேரக்டர் தனிச்சு நின்று அப்படி சிங்கம் மாதிரி ஒருத்தர் நிற்கிறான்ற பெரிய விஷயம் பிரதர். அதெல்லாம் கருத்தாய் போய்கிட்டே இருப்பா, உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது பிரதர்.
இதே மாதிரி கொடுக்குற காசுக்கு தேட்டருக்கு வர ரசிகர்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க பிரதர். அது ஒரு பெரிய பாக்கியம், ரொம்ப சந்தோஷம் பிரதர். எங்கள் அண்ணன் சுபாஷ் அண்ணன் அண்ணன் நல்ல மனசுக்கு உண்மைக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னே பெருமையான ஒரு விஷயம்னே. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற இந்த சர்வதேச அளவு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸுக்கு உங்கள் காசை கொண்டு வந்து எந்த துறையில் எங்கே போட்டாலும் பல மடங்கு நீங்கள் சம்பாதிச்சிருக்கலானே. ஆனால் நீங்கள் இந்த சினிமாவை காதலித்து இந்த மோகத்தில் வந்து நீங்கள் இந்த சினிமாவுக்கு போகிறீங்க பாருங்கண்ணே, இந்த காசு அது உங்கள் நல்ல மனசுக்கு உண்மைக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா இருப்பீங்கண்ணே, ரொம்ப நல்லா இருப்பீங்கண்ணே. எவ்வளவோ சம்பாதிச்சுக்கானே நீங்கள். அதுவும் தாண்டி இன்றைக்கி தமிழ் சினிமா உலகம் தர வாய்ந்த ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு பெரிய ஒரு பில்லர் மாதிரி இருக்கீங்கண்ணே. அது இன்றைக்கி நம்ம மனசார்ந்த நம்ம பாரம்பரியமான இன்றைக்கி பொன்னியின் செல்வன்லாம் வந்து இன்றைக்கி அந்த படத்துக்கெலாம் இன்றைக்கி எதிர்பார்த்துருக்காங்கண்ணே, அது உலகமே எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த லைக்காண்ட நிறுவனம் ஒரு முன்னோடியாக இருக்குதுண்ணே, ஒரு பில்லர் மாதிரி நிற்கிதுங்கண்ணே. தமிழ் சினிமா கிடைச்ச மிகப்பெரிய வரம்ண்ணே கண்டிப்பாக இந்த லைக்கா நிறுவனம், தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனிண்ணே. ஆமாம், அது எப்போவுமே இருக்குமே. உங்களை நம்பி பல குடும்பம் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே. நீங்கள் நல்லா இருப்பேன், ரொம்ப சந்தோஷங்கண்ணே. உங்கள் கூட பக்கத்தில் தமிழ் அண்ணன் இருக்காங்க, பிரேம அண்ணன் இருக்காங்க, நல்ல மனிதர்கள். ஒருத்தர் இருந்த பத்தாது எப்படி எஸ்கே தம்பி இருக்க இப்போ கூட இருக்கவங்க எல்லோரும் நல்லவங்களாக இருக்காங்களோ அதே மாதிரி தமிழண்ணே பிரேமண்ணே எல்லாமே ஒரு நல்ல மனிதர்களாக அவங்க கூட இருக்காங்கண்ணே. ஸோ அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த லைக்கா வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக எப்போவுமே இருக்கும்னு நினைக்கிறேண்ணே. எஸ்ஏ சூர்யாண்ணே அண்ணே ஸ்க்ரீனை வந்து ரொம்ப ஆக்கிரமிக்கிறீங்கண்ணே. அவ்வளோ பேர் எல்லாம் மெனக்கட்டு வந்து டைலாக் மனப்படம்னு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் நீங்கள் உள்ளே வருவீங்க, எல்லாத்தையும் காணாமல் ஆக்கி விட்டு போயிடுவீங்க. என்னென்னமோ அவர் எதோ பண்ணுறாத்தமே டக்கு டக்கு டக்குன்றாரு, அப்படியே ஹார்ட் இது பண்ணி ஒட்டுமொத்த பேர் அங்கேயே தான் பார்க்குறேன். அவர் வாயை நோட் பண்ணுற மாதிரி அடுத்தவர் என்ன சொல்லுவார்ன்றது அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கு. நீங்கள் நடிக்கிறப்ப ரொம்ப 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 பரமாதம். எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் போக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கானே. யூத்தாகவும் இருக்கீங்க, ஒரு ஒரு படத்துக்கு ஒன்று ஒரு மாதிரியும் கொடுத்துக்கிட்டு ஒரே மாதிரி கொடுத்தாங்க பரவாயில்ல. எங்கிட்ட அப்படி கொடுக்குறீங்க, அங்கிட்ட அப்படி கொடுக்குறீங்க, எங்கிட்ட இப்படி கொடுக்குறீங்க, எந்த பாடியில் அங்கே என்ன பண்ணாலும் இது எச்ஏ சூரியான ஸ்டைலுன்றாங்க. அந்தளவுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்கண்ணே. அந்த கலைத்தாய் உங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கணுண்ணே. பிரதர் கலை பிரதர் நல்ல படத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க பிரதர். என் தம்பிக்கு எப்போயும் நீங்கள் சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரதர். அதே தான் என் அன்பு தம்பிக விஜய் பாலா சிவாங்கி நீங்களாம் மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணிங்க அந்த படத்தில். நான் தம்பியிட சொன்னேன் அந்த காலேஜ் அறிய பின்னிட்டாங்க, பிரித்து மேய்ஞ்சிட்டிங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. சோபி மாஸ்டர் பாபி மாஸ்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கூட சேர்த்து வச்சுருக்கீங்க, நம்ம யார் இருந்த மன்னிக்கவும் எல்லாத்தையும் நல்ல படம் எடுத்தால் பத்தாது. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அதை கொண்டு போய் எங்கே கொண்டு போனேன், அது ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. அதுக்கு ரெட் ஜெயின்னு ஒன்று இருக்குது, மிகப்பெரிய ஒரு நிறுவனம். உதய் பிரதர் செண்பமூர்த்தி அண்ணே அது ரொம்ப முக்கியம்னு எல்லாம் முடிச்சுட்டு அந்த கல்லாக எதிர்பார்த்துருக்கணும்லண்ணே. போட்ட காசு கரெக்டாக வரணும், கரெக்டாக என்னென்ன வரலன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது. அது பிசுறு தட்டாமல் கொண்டாந்து அந்த புரிசரை காப்பாற்றிடுறேங்கண்ணே, அது பெரிய சந்தோஷண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன சிங்கம்புலி அண்ணனுக்கு எப்போயுமே எனக்கு பிடிச்ச காமெடியில் டக்குண்டு சொல்கிறான்னு நான் கண்டிப்பாக நான் அண்ணன் சொல்லிவேன். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணனே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ராஜு தம்பி சரத் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சுவேதா மிஸ் அது மைண்டில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க தெரியலை, ரொம்ப சந்தோஷங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சாரி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு மன்னிக்கவும், நன்றி.